Hello friends, welcome to Rose Designers. இன்னைக்கு நம்ம ஒரு நெக் செட்டோட பெயிண்டிங் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த செட்டோட இயரிங் பண்ணுற வீடியோவில் இந்த நெக் செட்டை நான் காட்டியிருப்பேன். கிளே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு எல்லாரும் கேட்குறீங்க. இந்த கிளே தான் நான் யூஸ் பண்ணுறது, நேச்சுரல் கிளே. இது வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்குகிறேன். 1 kg வந்து 80 rupees வாங்குகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த நெக் செட்டுக்கு ஃபுல்லாகவே நான் கோல்டு தான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இது ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு நீடில் குத்திட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் கோல்டே அடிச்சுக்கிறேன். மெட்டாலிக் கோல்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீடில் வச்சுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ரெண்டு சைடுமே பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல குத்தி வச்சு தான் நம்ம ட்ரை ஆக வைக்க போகிறோம். அதனால் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா. இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இயரிங் எடுத்துகிட்டு அதையும் சேம் மெத்தடில் நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த 4 pieces நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பெயிண்ட் பண்ணிவிட்டு. இந்த இயரிங்கில் இதே மாதிரி இந்த கோல்டு வந்து ஒவ்வொரு மேங்கோலையும் கொடுத்துக்கிறேன். ஒரு பீஸாக அடிச்சுட்டு ட்ரை ஆக விட வேணாம், ஒரு 3 pieces அடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டுட்டு லாஸ்ட்டு 1 மட்டும் தனியாக அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் கொஞ்சம் நமக்கு கம்மியாகும். அந்த அதுக்காக தான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த சைடு எட்ஜஸ்லாம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பேக் சைட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேலே இருக்கிற டிசைனுக்கு பட்டினாமல் இந்த சைடு எட்ஜ் மட்டும் கோல்டு அடிச்சுக்கிறேன். ஏன்னா அதில் வந்து நான் வேறு ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துக்கு மட்டும் விட்டுட்டு இந்த சைடெலாம் கோல்டு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஜிம்கா ஃபுல்லாகவே கோல்டு கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டார்க் பிங்க் அடிச்சுக்க போகிறேன். நல்ல ஒரு டார்க் பிங்க் எடுத்துட்டு கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல அடிச்சுக்கிறேன். அந்த சைடு கோல்டில் மட்டும் படாமல் லைட்டாக கொஞ்சம் பார்த்து மட்டும் அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த சேம் பிங்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டோன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் வந்து கிராஃப்ட் ஷாப்லலாம் கேட்டோன்னா கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பிங்க் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பிங்க் ஸ்டோன்ஸை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த நெக் செட்டில் நான் இந்த நெக் செட் செய்யும் போதே சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக ஃபெவிக்விக் வச்சுட்டு அங்கங்கே ஒரு ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சுக்க போகிறேன். ஸ்டோன்ஸ் எடுக்கும்போது கையால் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இல்லைன்னா ஒரு நீடில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்து கரெக்டாக அதில் வச்சுட்டா போதும். இதே மாதிரி இந்த இயரிங்கோட 4 pieces வச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன க்ளூ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 pieces நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் செட்டோட அந்த 4 pieces வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேயும் சேம் மெத்தடில் நான் க்ளூ வச்சுட்டு இந்த ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 4 pieces வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஜிம்காவோட இந்த கீழே ஒரு டிசைன் போட்டுப்போம், அந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கும் கொஞ்சம் மேலே அந்த டிசைன்ஸை சுற்றி நான் இந்த ஸ்டோன்ஸையும் வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணல, இந்த ஃப்ளாட் பேக் ஃப்ரேம் பண்ண குந்தன்ஸ் இருக்கும் இல்லையா அதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் செட்டில் பேலன்ஸ் இருக்கிற பீஸையும் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுட்டு ஸ்டோன்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டேன் எல்லா பீஸையும். இயரிங்கும் அதே மாதிரி 2 pieces எடுத்துட்டோம். இது ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுட்டு வார்னிஷ் அடிச்சிடலாம். இந்த ஸ்டோன்ஸோடையே நான் வார்னிஷ் அடிச்சிருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாகவே அடித்து முடிச்சுட்டு ட்ரை ஆக வச்சுட்டு எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக கோல்டு கலர் கம்பி எடுத்துட்டு இதை வந்து ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த இயரிங்கோட இந்த மேல் டாப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஹூக் மாதிரி போட்டுக்கிறோம். ஒரு சைடு ஹூக் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெட்டோட பேக் பார்ட்டில் அந்த ஸ்டாம்ப் போஸ்ட் வச்சிடலாம். கொஞ்சமாக ஃபெவிக்விக் வச்சுட்டு இந்த ஸ்டாம்ப் போஸ்ட் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பென்னை வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நெக்லஸ் ரோப் எடுத்திருக்கேன், கியர் வயர் எடுத்திருக்கேன், கியர் லாக் எடுத்திருக்கேன்.
வேறு எதுவும் எடுக்கலை. இப்போ எப்போதும் போல் கியர் லாக் ரெண்டு போட்டுட்டு இந்த ஜரி ரோப்போட இந்த ஹூக்கை கொடுத்துட்டு அந்த இடத்த லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் செட் ஃபுல்லாக கோத்துடலாம். ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நம்ம 14 எடுத்திருக்கோம், ஃபுல்லாக கோத்து முடிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு பீஸையும் கோத்து முடிச்சிட்டேன். ஸ்டார்டிங் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி எண்டிங் வந்து ரெண்டு கியர் லாக் போட்டுட்டு எப்போதும் போல் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இயரிங்கும் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ரொம்ப டைட்டாகவும் இழுக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக இழுத்தா போதும். ஏன்னா ரொம்ப இழுத்தோன்னா அந்த பீஸ் வந்து கேப் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டைட்டாகிடும். ஃபுல்லாக முடிச்சிருச்சு. இப்போ ஸ்டார்டிங் பண்ண மாதிரி எண்டிங் முடிச்சுட்டு இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் செட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டு இயரிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இயரிங் மட்டும் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.